ஹாய் ஹாய். ஸோ இன்னையோட இன்டர்வியூ க்வெஸ்சன் வந்து ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த க்வெஸ்சன் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ப்ராக்டிஸில் இருக்கிறது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயில் வந்து வி ஹாவ் சர்டன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட்ஸில் வந்து நம்ம எந்த பாயிண்டில் வந்து அந்த ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க சம்மும் ரைட் சைடில் இருக்க சம்மும் ஈக்குவலாக இருக்கோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸில் லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணாலும் 4, ரைட் சைடில் ஆட் பண்ணாலும் 4. ஸோ இப்போ இந்த 5 அப்படிங்கிறது எத்தனாவது எலமெண்ட்டாக இருக்குது? தேர்ட் எலமெண்ட், லைக் 1, 2, and 3. ஸோ தேர்ட் எலமெண்ட்டாக இருக்குது, ரைட்டா? ஸோ த்ரீங்கிறத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த க்வெஸ்சன். ஸோ லெஃப்ட் சம் அண்ட் ரைட் சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வேரியபிள்ஸ் வைக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர போகிறோம். அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வர்றப்ப இதிலிருந்து ஆட் பண்ணுற அந்த சம்மும் இதிலேருந்து ஆட் பண்ணுற சம்மும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம பொசிஷன் கேட்டதுனால இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 போட்டு ரிட்டர்ன் பண்ணால் போகிறோம். ஸோ இதுதான் வந்து க்வெஸ்சன். ஸோ இன்ட் நம்ம ஃபஸ்ட்டு எல் சம், அதாவது லெஃப்ட் சம் இஸ் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்ட் ஆர் சம், ரைட் சம் இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து நம்மளுக்கு தேவையானது அந்த ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட்டு, அதனால் அதுக்கும் நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஈக்யூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நான் அந்த ரைட் சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையா இல்லை இல்லையா? ஸோ அதனால் அதை கண்டுபிடிச்சி வைக்க போகிறேன். ஸோ என் ஐஎஸ் ஈக்குவல் டு 0, ஐஎஸ் லெஸ் தேன் என், என் இஸ் ஆப்வியஸ்லி தி சைஸ் ஆஃப் தி அரே, அண்ட் தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஆர் சம் இஸ் ஈக்குவல் டு ஆர் சம் ப்ளஸ் அரே வந்து ஏ, ஸோ ஏ ஆஃப் ஐ. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் திஸ் லூப் ஐ வில் கெட் தி சம் ஆஃப் தி ஆல் தி எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அகெயின் வி ஆர் கோயிங் ஃபார் தி லூப். ஸோ இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ஜே இஸ் லெஸ் தேன் என், அண்ட் தென் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து எடுப்போம், ரைட்டா? ஸோ 1. ஸோ 1 எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1 வந்து எல் சம் வந்து 0 இருக்கும், ஆர் சம் வந்து ஆர் சம் மைனஸ் 1 இருக்கும், அதாவது மைனஸ் த வேல்யூ அட் 0th இண்டெக்ஸ். ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட் தான் செக் பண்ணுறோம். அது ரைட் சைடில் இருக்கிறதுனா அந்த இண்டெக்ஸில் இருக்கிறது ரிமூவ் பண்ணும். இந்த ஆர் சம்ங்கிறது இப்போ டோட்டல் அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட சம்மாக இருக்குது. ஸோ அதுலேருந்து 1 ரெடியூஸ் பண்ணால் 1 ரைட் சைடில் இருக்க எல்லாமே கிடச்சிடும், ரைட்டா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஆர் சம் இஸ் ஈக்குவல் டு ஆர் சம் மைனஸ் அரே ஆஃப் ஜே, அதாவது இங்கே 0 இந்த ஃபர்ஸ்ட் இட்ரேஷன், ரைட்டா? ஸோ இது வந்து பார்க்கும். அதுக்கப்புறம் வி ஆர் செக்கிங் வெதர் எல் சம் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஆர் சம். ஸோ இப்போ என்ன இருக்கும், எல் சம் 0 இருக்கும், ஆர் சம் வந்து இந்த கேஸில் 4 + 5 = 13 மைனஸ் 1 வந்து 12 இருக்கும். ஸோ 0 and 12 ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்படிங்கிறனால ஆப்வியஸ்லி இந்த இது ரன் ஆகாது. பட் இப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன கேஸ்னு அர்த்தம், இந்த 5 பாயிண்டில் இது ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்டா? ஸோ ரிட்டர்ன் நம்ம என்ன வேரியபிள் வச்சுக்கோம், ஜே ப்ளஸ் 1. ஏன்னா அவங்க வந்து பொசிஷன் கொடுத்தாங்க, அதாவது 3 பொசிஷன் கொடுத்தாங்க, 0, 1, 2 இண்டெக்ஸ் இல்லாமல் பொசிஷன் கொடுத்தனால ஜே ப்ளஸ் 1 அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஆனால் இது சேமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எல்சமோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா எல்சம் வந்து ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் லெஃப்ட் சைடு எடுத்து கூட்டிகிட்டே வரும். ஃபஸ்ட்டு 0 இருக்கும், அடுத்து 1 மட்டும் ஆட் ஆகும், அப்புறம் 1 + 3 இருக்கும், அப்புறம் இதே மாதிரி லெஃப்ட் சைடில் எதாவது ஆட் ஆகிட்டே போகல. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கிறனால எல்சம் இஸ் ஈக்குவல் டு எல்சம் ப்ளஸ் ஏ ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்படி வந்து அது வந்து செக் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ இது எந்த சம்லேயுமே அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட்டே அந்த அரேயில் இல்லைன்னா வி ஹாவ் டு ரிட்டர்ன் மைனஸ் 1. ஸோ அதனால் அந்த லூப்புக்கு வெளியில் நான் ரிட்டர்ன் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இது வில் ரன் ஒன்லி இஃப் அந்த ஹோல் லூப்பில் வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே வரல, அதாவது இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மட்டும்தான் இந்த இது ரன் ஆகும். ஸோ அந்த அதுக்கு அர்த்தம் வந்து ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட் அந்த அரேயில் இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த க்வெஸ்சன். நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. நம்ம அடுத்து சப்மிட் கொடுப்போம். ஓகே. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்துச்சு. ஸோ இதுதான் டுடேஸ் இன்டர்வியூ க்வெஸ்சன். ஸோ
இதில் வந்து நம்ம ஒரு சிம்பிள் லாஜிக் தான் யூஸ் பண்ணிக்குவோம், எல் சம் ஆர் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டே வரும். எந்த இண்டெக்ஸில் வந்து அது ஈக்குவலாக இருக்கோ அந்த இண்டெக்ஸை வந்து ப்ளஸ் ஒன் போட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம் பொசிஷனாக. ஸோ வித் இன்னொரு ப்ராப்ளமோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அண்டில் தென் பை பை.